ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாமி சமையல். இந்த நவராத்திரி சமயத்தில் அம்பாள் நைவேத்தியத்துக்கு மிகவும் உகந்த அரிசி வெள்ளை புட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல 2 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதே அளவு 2 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. எவ்வளோ அரிசி எடுத்துக்கிறோமோ அதே அளவு வெல்லம் எடுத்துக்கணும். நெய் தேவையான அளவு, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இது எல்லாமே நமக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். 1 கப் துருவின தேங்காய், அப்புறம் உப்பு மஞ்சத்தூள் சிறிதளவு. முதல்ல அடுப்பில் 2 டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா தழைச்சி வந்ததும் இந்த 2 கப் அரிசியும் அதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தட்டை போட்டு மூடி வச்சிருங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தண்ணியை வடித்து ஒரு துண்டில் நல்லா உலத்தி வச்சுக்கணும். அடுப்பில் வாணலியை வச்சு இந்த உலத்தி வச்சிருக்க அரிசியை நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. ஆறினதும் மிக்ஸி ஜாரில் ஏலக்காயோட சேர்த்து ரவை பதத்துக்கு உடச்சி வச்சுக்கணும். ரொம்ப உடச்சிட வேண்டாம், ரவை பதத்துக்கு உடைச்சா போதும். இந்த அளவுக்கு உடைச்சா போதும். இது ஆறட்டும். அதுக்குள்ள 1 டம்ளர் தண்ணி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு அதையும் இந்த உடைச்சி வச்சிருக்க ரவையோட சேர்த்து கிளறி விட்டுருங்க. இதை ஒரு துணியில் போட்டு கட்டி அடுப்பில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்த வேண்டாம், அப்புறம் வேகாது. சாதாரணமாக கட்டி அடுப்பில் வச்சுருங்க. இது வேகிறதுக்குள்ளேயுமே நம்ம வெள்ளப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். 2 கப் வெல்லத்தை போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. இது கரைஞ்சதும் அதை ஒரு வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா வெல்லத்தில் பொதுவாகவே நிறைய கசண்டெல்லாம் இருக்கும். இது நல்லா வடிகட்டி எடுத்ததும் பாகு காய்ச்சணும். பாகு காய்ச்சறது பதமாக காய்ச்சணும். என்ன பதம்னு கேட்டிங்கன்னா, அதை நம்ம காய்ச்சிட்டு இப்படி உருட்டினோம்னா உருண்ட பதத்துக்கு வரணும். இந்த பதம் தான் கரெக்டான பதம். இந்த பதம் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, இந்த அரிசி புட்டு கூட நம்ம இந்த வெல்லத்தை சேர்த்துடணும். நல்லா உருண்டை கட்டி இல்லாமல் கிளறி எடுத்துக்கணும். இது கூட 1 கப் தேங்காயே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கடைசியாக நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். நெய்யை நல்லா சுட வச்சு அதில் முந்திரி திராட்சையை பொன்னிறமாக வறுத்தெடுத்து நல்லா இது கூட சேர்த்து கிளறிடணும். இவ்வளோதான் புட்டு. ரொம்ப சுவையாக இனிப்பாக இருக்குங்க. அம்பாளுக்கு ரொம்பவும் பிடிச்ச பிரசாதம் இது. இதை நம்ம ரெடி பண்ணி வச்சோம்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம மாமிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.